உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ வந்து இயல் ஒன்று இரண்டில் உள்ள உரை நடை பார்த்தே இல்லையா கல்வி செல்வமாக பொருட்செல்வமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அதில் வந்து கல்வி செல்வம் சிறந்ததா பொருட்செல்வம் சிறந்ததான்றத ஒரு பட்டிமன்றம் நடத்துனாங்க அந்த பட்டிமன்றத்து மூலமாக நம்ம வந்து அதில் வந்து எதுன்னு பார்த்தோம் ஒரு நாணயத்துக்கு இரண்டு பக்கமும் இருந்தால் தான் அந்த நாணயம் வந்து செல்லுபடியாகும் அதே மாதிரி ம மனுஷனுடைய வாழ்க்கைக்கு எதை தேவை கல்வியும் வேணும் பொருளும் வேணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம் அப்படிதானே இப்போ வந்து நம்ம என்னன்னா இப்போ அதில் வந்து அது முடிஞ்சது நமக்கு அடுத்தது வந்து என்னென்னா இயல் இரண்டில் உள்ள துணைப்பாடம் நம்ம பார்க்க போறோம் இயல் இரண்டில் உள்ள துணைப்பாடம் துணைப்பாடம் நமக்கு ஏற்கனவே தெரியும் துணைப்பாடம்னு சொன்னால் கதை அப்படிதானே இப்போ வறுமையிலும் நேர்மை வறுமையா இருக்கிறதுலையும் நேர்மையாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கதை வந்து நமக்கு சொல்லுது நம்ம இருக்க ஏற்கனவே நம்ம ஏழு ஒன்றில் என்ன கதை பார்த்தோம் என்ன சத்தம் அப்படின்னு பார்த்தோமா இல்லையா ஆடுகள் மாடுகள் அதனுடைய சத்தங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ இது வந்து வறுமையிலும் நேர்மை அப்படிங்கிறத வந்து அந்த துணை பாடம் மூலமா நம்ம பார்க்கறோம் சரியா பேஜ் நம்பர் முப்பத்தி மூன்று எடுங்க இல்லை வருங்க முதல்ல வந்து ஒரு கதையை நான் சொல்லி தந்துடுறேன் அதுக்கப்புறமா நான் வாசிக்கிறேன் நீங்க வந்து வீட்டில் வந்து வாசித்து பாருங்க அப்போ உங்களுக்கு இந்த கதை புரியும் சரியா அதாவது ஒரு ஊரில் வந்து ரொம்ப மழை பெய் மழையே பெய்யாமல் என்னாச்சது ரொம்ப பஞ்சம் ஏற்பட்டது மழை இல்லாமல் இருந்ததுன்னு சொன்னால் நமக்கே அப்படி தானே சாப்பாடுக்கே ஒன்று கிடைக்காமல் என்ன செய்வான் ரொம்ப பசி பட்டினியாட்டி இருக்கும் அதே மாதிரி தான் அந்த ஊர்லேயும் என்னாச்சுது நிறையா நிறைய மாட்டு மழை பெய்யாததுனால என்னாச்சுது மக்கள் எல்லாம் வந்து பசியால் ரொம்ப வாடி போனாங்க அப்போ பசின்னு சொன்னால் சொல்ல முடியாத பசி அப்போ ஒரு நேரத்து ஆகாரமே நமக்கு கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க ரொம்ப பசியில் நிறைய வந்து டெய்லி வந்து ச சாவுறாங்க அப்படி ரொம்ப இதுன்னு அப்போ இதை வந்து என்னன்னா அந்த ஊரில் உள்ள ஒரு பணக்காரர் வந்து பார்க்குறாரு ஐயோ நம்ம நாட்டில் நம்ம இருக்கும்போது எப்படி இந்த மாதிரி இந்த மாதிரி வறுமையில் வாடுறாங்களே இவங்களுக்கு ஏதாவது நம்ம ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா சரி பெரியவங்களுக்கு தான் நம்ம சாப்பாடு கொடுக்க முடியாட்டனா இந்த சின்ன பிள்ளைங்களுக்காவது நம்ம சாப்பாடு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்க சரி அதுங்க பசியாவது நம்ம தீக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தார் அவர் அவருக்கு மனசு இழகி அவர் என்ன செய்தார் இந்த ஊரில் வந்து யாருமே வந்து குழந்தைங்க வந்து பசியால் இருக்கக்கூடாது பசியினால் யாருமே இருக்கக்கூடாது அதனால என்ன செய்ங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு ஆளுக்கு ஒரு ஒரு கொழுக்கட்டை டெய்லி வந்து என்ன செய்யணும் ஒரு ஒரு கொழுக்கட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரங்கள்ட்ட சொன்னார் அப்போ வேலைக்காரங்கெல்லாம் என்ன சொல்வாங்க செய்தாங்கன்னா ஒரு கூட நிறைய குழுக்கட்டையை அவிச்சு கொண்டாந்து முச்சத்துல கொண்டு வந்து வச்சிருவாங்க அந்த பிள்ளைங்கள்லாம் வந்து எல்லாம் ஆளு கொண்டோன்னு வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படி வந்து என்ன செய்தாங்கன்னா அப்படி கொண்டு வந்து வச்ச உடனே இப்போ நம்மள என்ன செய்வோம் நமக்கு பசி நம்ம என்ன செய்வோம் பொறுமையா இருக்குமா பொறுமையா இருக்க மாட்டோம் நம்மள என்ன செய்வோம் வேகமா ஓடி போய் கொண்டு வந்து வச்ச உடனே படா படா போய் கையில் கிடச்சதெல்லாம் போதும்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துட்டு வந்து நம்ம சாப்பிடுவோமா இல்லையா ஏன்னா அந்த அளவுக்கு பசி அப்போ அதே மாதிரி என்ன செய்தது அந்த கொழு அவருங்க கொண்டு வந்து வச்ச உடனேயே எல்லா பிள்ளைகளும் என்ன செய்தது கொழுக்கட்டையை ஓடி போயிட்டு எல்லாம் உனக்கா எனக்கான்னு சொல்லிட்டு பிச்சு பிடிங்க எடுத்து அப்படியே எல்லாம் எடுத்து எடுத்து சாப்பிட்டுதுங்க அப்போ ஆளுக்கு ஒரு ஒரு கொழுக்கட்டை தான் வந்தது அப்போ என்ன சொன்னாருன்னா நாளையிலேருந்து கொழுக்கட்டையை வந்து என்ன செய்யணும் கூடையில் சரியான எண்ணிக்கையில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு நாள் கொஞ்சம் பேருக்கு கிடச்சது கொஞ்சம் பேருக்கு கிடைக்கல அப்போ எல்லா எவ்வளோ பிள்ளைங்கன்னு நீங்கள் எண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நாளைக்கு அதே மாதிரியே கொண்டு வந்து நீங்கள் இந்த இதுக்கு முன்னாடி கொண்டு வந்து சரியான நினைக்கையில வச்சிடணும் வீட்டுக்கு வெளியில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேலை ஆட்களுக்கு அந்த பணக்காரர் என்ன செய்தார் கட்டளை போட்டார் அது போலவே என்ன செய்தாங்க வேற ஆளான்னு என்ன செய்தாங்கன்னா அதே மாதிரியே அந்த கா சின்ன பிள்ளைங்கெல்லாம் காத்திருந்தாங்க இல்லையா அங்கே கொண்டு போய் கூடைய கொண்டு போய் அதில் வச்சாங்க கூடையை கொண்டு போய் வச்சதுமே என்ன செஞ்சேன்னா கொழுக்கட்டை எடுக்கிறதுக்கு எல்லாம் என்ன பண்ணுவேன் போட்டி போட்டு எல்லாம் ஓடி வந்துதுவான் அப்போ அதில் வந்து என்னென்னா ஒரு சிறுமி மட்டும் அமைதியாக இருந்தாள் அவள் என்றைக்குமே அப்படிதான் எல்லா பிள்ளைங்களும் ஓடி வந்து எடுக்கும்போது அவள் என்ன செய்தா எல்லோரும் எடுத்துகிட்டு போக மீதி இருக்கிறத தான் அவள் என்ன பண்ணான் எடுத்துகிட்டு போய் வீட்டில் கொண்டு போயிட்டு அவங்க அம்மாட்ட கொடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாள் அப்போ இதே மாதிரியே ஒவ்வொரு நாளும் நடந்தது எல்லாரும் எடுத்து போக மீதி ஒரு கொழுக்கட்டை இருக்கும் எல்லோரும் ஒன்று ஒன்று தானே எடுக்கணும் அதே மாதிரியே எடுத்துகிட்டு போக மீதி ஒன்று இருக்கும் அதை போய் இவள் எடுத்துகிட்டு வருவாள் அந்த இதை வந்து என்னாச்சுன்னா அதை எடுத்துகிட்டு அவள் வீட்டுக்கு வந்த உடனே அவளுக்கு வந்து அம்மாட்ட கொடுத்து சாப்பிடுவாள் அப்போ அவள் வந்து அஞ்சு நாளும் அப்படியே தான் நடந்துச்சு எல்லா குழுக்கட்டையும் எல்லோரும் எடுத்துகிட்டு போவாங்க அந்த அவள் சிறுமி மட்டும் என்ன செய்வாள் அதை அந்த குழுக்கட்டைய ரெண்டா பி எடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்து சாப்பிடுவேன் அப்போ அதே அதே மாதிரியே இதை வந்து ஒரு நாள் வந்து அந்த பண பணக்காரர் வந்து பண்ணையாள் வந்து என்ன செய்தார் பார்த்தார் பார்த்துட்டு அவர் மனசுக்குள்ளே என்ன தோணுச்சோ தெரியாது அப்படியே இருந்தார் அதே மாதிரி அஞ்சாவது நாளாக அதே மாதிரியே ஆச்சுது அப்போ அந்த பிள்ளை என்ன செய்தான்னா எல்லாரும் எடுத்துகிட்டு போக அந்த அந்த கூடையில் இருந்த கடைசியாக இருந்த கொழுக்கட்டையை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வாரா வீட்டுக்கு வந்ததுமே என்ன பண்ணா கொழுக்கட்டையை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதை வந்து ரெண்டாக பிரிக்கிறாள் அப்ப பார்த்தா அதுக்கு உள்ளே இருந்து ஒரு தங்க காசு கீழே விழுந்தது அது தங்க காசுன்னு அந்த பிள்ளைக்கு தெரியாது ஒன்னு அந்த தங்க காசு எடுத்து அந்த அங்க அம்மா கிட்ட கொண்டு போய் காட்டுறா அம்மா இந்த இது வந்து குழுக்கட்டைக்குள்ள இருந்தது இது என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் இது என்னன்னு எனக்கு தெரியாது இது என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான் அம்மாட்ட கொண்டு போய் காட்டுறா காட்டினதுமே அவங்க அம்மா என்ன செய்றாங்க இது ஒரு தங்க காசு அம்மா இது பாருங்க இது என்னதுன்னு சொல்லி காட்டணும்னு அம்மா என்ன சொல்றாங்க இது வந்து தங்க காசு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்குறாங்க இது எப்படி கொழுக்கட்டைக்குள்ளே வந்தது அப்படின்னு தெரியாது அதனால் என்ன செய்கிறாங்க கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சிட்ட மாதிரியே இந்த கொழுக்கட்டையே உனக்கு யார் கொடுத்தாங்கன்னு அவங்க அம்மா அவள்கிட்ட கேட்குறாங்க உடனே அவள் சொல்கிறா இப்படி தங்க காசை ஒரு பணக்காரரு தான் அப்படின்னு சொன்னோன்ன உடனே அவன் அம்மா என்ன சொல்கிறாங்க இந்த காசை கொண்டு போய் நீ அந்த பணக்காரர் வீட்டுக்கு அவர்கிட்டையே கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே அவள் என்ன செய்கிறா அந்த தங்க காசு எடுத்துக்கிட்டு அந்த பணக்காரர் வீட்டுக்கு வாரா வந்ததுமே ஐயா நான் எடுத்து சென்ற என்ன இருந்தது இந்த தங்க காசு இருந்தது இதை பெற்றுக்கொடுங்க இது தெரியாமல் இதில் வந்திருக்குது எனக்கு தெரியாது அதனால நீங்கள் இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறா உடனே அவருக்கு சொல்கிறாரு மகளே உன் பெயர் என்ன என்று கேட்டார் பணக்காரர் உடனே அவ அவர் என்ன செய்கிறாரு உன் பெயர் என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு தன் பெயர் இளவேனில் அவளுக்கு பேர் என்னது இளவேனில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் உடனே அவர் சொல்றாரு உன்னுடைய பொறுமைக்கும் நற்பண்பிற்கும் நான் அடித்த பரிசே இந்த தங்க காசு பார்த்தீங்களா பொறுமைக்கும் நற்ப நற்பண்புக்கும் நற்பண்புன்னு சொன்னால் நல்ல பண்பிற்கும் நான் அடித்த பரிசு தான் இந்த தங்க காசு பார்த்தீங்களா ஐயோ அவள் பொறுமையா இருந்ததுனால அவளுக்கு வந்து ஒரு தங்க காசு கிடைத்தது அப்போ பொறுமையாட்டு இருந்து நம்ம வந்து எதுலையுமே வந்து பொறுமையாக அமைதியாட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும் அதுதான் இந்த கதையினுடைய கருத்தாக இருக்குது பாருங்கள் மகிழ்ச்சியுடன் இதை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு என்றார் பணக்காரர் உடனே என்ன செய்யார் இது உனக்கு தான் உன்னுடைய பொறுமைக்கு இது கிடச்ச பரிசு நான் தந்த பரிசு அதனால் இதை எடுத்துகிட்டு நீ என்ன செய் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க உடனே அவள் என்ன செய்யா நன்றி ஐயான்னு கூறிட்டு துள்ளி குதித்தபடி ஓடி வந்த அவள் நடந்ததை தன் தாயிடம் சொன்னாள் அதை கேட்டு அந்த தாயம் என்ன செஞ்சாங்க சந்தோஷப்பட்டாங்க நம்ம வீட்டிலையா என்ன செய்வோம் நம்ம என்னதாவது ஒரு சாதனம் கிடைச்சாலும் உடனே கொண்டு போயிட்டு அதை என்ன செய்யணும் உரியவரிடம் கொடுக்கணும் கொடுக்கும்போது இப்போ உங்களுக்கு இருந்து ஒரு ஒரு ஐநூறு ரூபாய் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க அதை நம்ம எடுத்துட்டு வந்தோம்னு சொன்னால் இன்னைக்கு ஒரு நாள் நம்ம சந்தோஷமா இருப்போம் ஆனால் அதே அந்த ஐநூறு ரூபாய் யாருதுன்னு சொல்லிட்டு தெரியாது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னி போலீஸ் ஸ்டேஷன்லேயோ இல்லை உரியவரிடமோ நம்ம கொடுத்தாச்சுன்னு சொன்னால் அது காலம் வர நமக்கு என்ன சொல்லலாம் நம்ம வந்து நன்றிக நன்றி உள்ளவங்களா இருப்பாங்க ஐயோ அந்த பிள்ளை நல்ல பிள்ளை அந்த பிள்ளை யார் பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்க ஐயோ அந்த பிள்ளை நல்ல பிள்ளை ஒரு ஒரு பைசாக்குள்ள அடுத்தவங்க வகையை எடுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இதை கேட்கும்போது நம்மளுடைய அம்மா அப்பாவுக்கு பெருத்த சந்தோஷமாக இருக்கும் இதுதான் இதை விட வேற என்னதான் இது வேணுமா வேறு எதுவுமே கிடையாது புரியுதா அதனால நம்மளும் என்ன செய்யலாம் நம்ம அடுத்தவங்களுக்கு உபகார உபகாரம் செய்யாட்டாலும் பரவாயில்ல ஓத்திரம் பண்ணாமல் நம்ம இருக்கணும் அடுத்த எந்த ஒரு இதுனாலும் சரி நமக்கு கிடச்சிதுன்னு சொன்னால் அதை உரியவரிடம் ஒப்படைக்கணும் இதுதான் இந்த கதையினுடையது நேர்மை நன்மை தரும் இந்த நீதி கருத்து வந்து நேர்மை நன்மை தரும் நம்ம நேர்மையாக இருக்கணும் போய் பேசக்கூடாது திருடக்கூடாது இதுதான் நம்மளுடைய வேதக மந்திரமாக இருக்கணும் சரியா நீங்கள்லாம் நல்ல பிள்ளைங்க நீங்கள்லாம் பொய் சொல்ல மாட்டீங்க இப்போ நம்ம வந்து ஒரு முறை வாஸ்து தர நீங்கள் அதை பாருங்கள் புக் எடுத்து வாஸ்து பாருங்கள் அப்போ அந்த கதை உங்களுக்கு புரியும் சரியா பாருங்க வறுமையிலும் நேர்மை ஓர் ஊரில் தொடர்ந்து சில ஆண்டுகளாக மழையே பெய்யாததால் அந்த ஊரில் கடும் பஞ்சம் நிலவியது மக்கள் பசியால் வாடினர் நல்ல உள்ளம் படைத்த பணக்காரர் ஒருவரிடம் அந்த ஊர் மக்கள் சென்று தங்களின் குழந்தைகளுக்கு உதவி செய்யுமாறு வேண்டினர் பார்த்தீங்களா உதவி செய்யற மாதிரி கேட்டாங்க இலகிய மனம் கொண்ட அவர் இந்த ஊரில் குழந்தைகள் யாரும் பசியால் வாட வேண்டாம் ஆளுக்கு ஒரு கொழுக்கட்டை கிடைக்குமாறு செய்கிறேன் என் என் வீட்டிற்கு வந்து கொழுக்கட்டையை எடுத்து செல்ல சொல்லுங்கள் என்றார் மாளிகைக்கு திரும்பிய அவர் தம் வேலைக்காரர்களை அழைத்தார் இந்த ஊரில் உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கையை கணக்கெடுத்துக்கொள் ஆளுக்கு ஒரு கொழுக்கட்டை கிடைக்க வேண்டும் நாளையிலிருந்து கொழுக்கட்டைகளை கூடையில் சரியான எண்ணிக்கையில் வைத்து கொண்டு வீட்டிற்கு வெளியே இருக்க வேண்டும் என்று என்றார் பார்த்தீங்களா அவர் என்ன செய்தார் நீங்கள் இந்த கொழுக்கட்டை செஞ்சு இந்த கூடையில் வச்சுட்டு வெளியில் வந்து உட்கார்ந்துருக்கணும் எத்தனை குழந்தைங்க உண்டோ அத்தனை குழந்தைங்கன்னு சொல்லி எண்ணிக்கை எடுத்து அந்த அத்தனை குழந்தைங்களுக்கு செய்யணும் அது போலவே வேலைக்காரர்கள் செய்தனர் அங்கே காத்திருந்த சிறுவர் சிறுமியர் அவர்களை சூழ்ந்து கொண்டனர் வேலைக்காரர்கள் கூடையினை அவர்கள் முன் வைத்தார் பார்த்தீங்களா வேலைக்காரங்க நினைச்சாங்க எல்லாரும் எல்லா பிள்ளைங்களும் சூழ்ந்து ஓடி வந்தவுடனே அவங்க வந்து அந்த கூடையை அவங்க முன்னாடி வச்சாங்க கொழுக்கட்டையை எடுப்பதில் ஒவ்வொருவரும் போட்டி போட்டனர் ஆனால் ஒரே ஒரு சிறுமி மட்டும் அமைதியாக இருந்தால் எல்லோரும் எடுத்து சென்றது போக மீதி இருந்த சிறிய கொழுக்கட்டையை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து மகிழ்ச்சியுடன் சென்றாள் அவள் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருந்தார் பணக்காரர் இது எல்லாத்தையுமே வந்து அந்த பணக்காரர் பார்த்துட்டே இருக்கிறாரு எல்லாரும் எடுத்து போக சின்ன கொழுக்கட்டை தான் அந்த பிள்ளைக்கு கிடைச்சது ஐந்தாம் நாள் அஞ்சு நாள் ஆயிடுது ஐந்தாம் நாளும் அப்படியே நடந்தது எஞ்சி இருந்த சிறிய கொழுக்கட்டையை எடுத்துக்கொண்டு புறப்பட்ட அந்த சிறுமி தன் வீட்டிற்கு வந்தாள் அந்த கொழுக்கட்டையை சாப்பிடுவதற்காக இரண்டாக பிரித்தாள் அப்போது அதன் உள்ளிருந்து ஒரு தங்க காசு கீழே விழுந்தது அந்த தங்கக்காசை தன் தாயிடம் காட்டி அம்மா இது கொழுக்கட்டைக்குள் இருந்தது இது என்ன என்று பாருங்கள் என்று கூறினாள் அதற்கு அவர் இது தங்கக்காசு என்று இளவேணியிடம் கூறிவிட்டு இது எப்படி கொழுக்கட்டைக்குள் வந்திருக்கும் என்று யோசித்தவாறே இந்த கொழுக்கட்டையை யார் கொடுத்தார்களோ அவர்களிடமே சென்று கொடுத்து விடு என்றார் அந்த தங்கக்காசை எடுத்துக்கொண்டு பணக்காரரின் வீட்டுக்கு வந்தால் சிறுமி ஐயா நான் எடுத்து சென்ற கொழுக்கட்டைக்குள் இந்த காசு இருந்தது பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார் மகளே உன் பெயர் என்ன என கேட்டார் பணக்காரர் தன் பெயர் இளவேனில் என்ன சொன்னால் இளவேனில் என கூறினாள் அந்த சிறுமி மகளே உன் பொறுமைக்கும் நற்பண்பிற்கும் நான் அளித்த பரிசே இந்த தங்க காசு மகிழ்ச்சியுடன் இதை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு செல் என்றார் பணக்காரர் நன்றி ஐயா என கூறிவிட்டு துள்ளி குதித்தபடி ஓடி வந்த அவள் நடந்ததை தன் தாயிடம் கூறினாள் அதை கேட்டு அந்த தாயும் மகிழ்ச்சி அடைந்தாள் புரியுதா இதுதான் இந்த கதை இந்த நீதிக்கதையினுடைய நீதி நீதி வந்து என்னன்னு கேட்டா நேர்மை நன்மை தரும் அப்படிங்கறதுதான் இதனுடைய கருத்து நேர்மை நன்மை தரும் இப்போ ரெண்டு கொஸ்டின் தந்திருக்காங்க அந்த ரெண்டு கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியானது அப்படின்னா என்னன்னா பசியால் வாடிய ஊர் மக்களுக்கு பணக்காரர் என்ன உதவினார் என்ன உதவினார் கொழுக்கட்டை வெரி குட் கொழுக்கட்டை கொடுத்து உதவினார் அடுத்து சிறுமியின் நேர்மைக்கு கிடைத்த பரிசு என்ன என்ன பரிசு கிடைச்சது காசு வெரி குட் சரி மீதியை வந்து நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் வீட்டில் ஒரு முறை வாஸ்து பாருங்கள் வாஸ்து பார்க்கும் போது உங்களுக்கு இந்த கதை புரியும் சரியா கதை புரிஞ்சது புரியலன்னு சொன்னால் பாடம் புரியாது அதனால் கதையை படிங்க இன்னும் வேறு வேறு நீதி கதைகள் எல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் அதை படிங்க சரியா நன்றி வணக்கம்